இந்த இடத்த நல்லா பாரு, உனக்கு என்ன தெரியுது? இது தெரியாதா சார்? நிறைய பொருள்லாம் ஒரே இடத்துல விற்கிற சூப்பர் மார்க்கெட்டு. சூப்பர் மார்க்கெட் இஸ் சூப்பர் மார்க்கெட்டிங். லெட் மீ டெல் யூ சம்திங், எப்பவுமே எந்த சூப்பர் மார்க்கெட்டில் நுழைஞ்சாலும் நம்ம பார்வை ரைட் கார்னருக்கு தான் போகும். ஸோ அந்த ஸ்பாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கோம். பார்வைக்கு அப்புறம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது ஸ்மெல். ஸோ லெஃப்ட் சைட் பாரு, அங்கே வாசனை வர்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல வாசனை கஸ்டமருக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குங்கிறதால உள்ள வந்த உடனே கையில கூட எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? தெரியும் சார், பொருள்லாம் வச்சு எடுத்துன்னு போறதுக்கு. ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்த கஸ்டமர் கிட்ட கூட கொடுத்தா உடனே கில்ட்டா ஃபீல் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் வாங்குன்னு தான். அதே மாதிரி இந்த தேர்ட் ரோல பிஸ்கட் சாக்லேட் குழந்தைங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அத்தியாவசியமா தேவைப்படுற அரிசி, பால், பருப்பு இது எல்லாத்தையும் கடைசியில தான் வச்சிருப்பாங்க. இவ்வளவு ப்ராடக்ட்ஸையும் தாண்டி தான் அங்கே வரணும்ல. ஸோ நீ கேஷுவலாக அங்கே இங்கெல்லாம் பார்த்து உனக்கு தேவைன்னு நினச்சி வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். இந்த சூப்பர் மார்க்கெட்ல விண்டோ பார்த்துருக்கியா? இல்லை சார். லாக்கும் இருக்காது. ஏன், உள்ள வர கஸ்டமருக்கு டைம் போறதே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லை, எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் உள்ள வரத்துக்கு ஒரு வழி, வெளியே போறதுக்கு வேற வழி. கஸ்டமர்ஸ் வாங்க வந்தது மட்டும் வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் மேலே பில் கவுண்டருக்கு பக்கத்தில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பில் போடுறதுக்கு லைனில் நிற்கும் போது கூட வாங்க வைக்கணும்னு தான். தோ டிவியில் ஓடுது நம்ம காம்படிட்டர் நியூ ஃபெடோரா கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ப்ராடக்ட் என்னென்னு சொல்லாமலேயே விளம்பரம் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கியூரியோசிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம கம்பெனியில் கூட இது என்ன ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் இவ்வளோக்குதா சார்? நான் சொன்னது வெறும் 10%. மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர். பிறந்த குழந்தைக்கு நிலாவை காட்டி அம்மா சோறு ஊட்டுறதுலேருந்து செத்தப்புறம் 1 ரூபாய் வச்சு என் பணத்தை ஒழுங்காக புதடான்னு புதைக்கிறவன் கிட்ட சொல்கிறது ஒரு விதம் மார்க்கெட்டிங் தான். ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மார்க்கெட்டிங். இனி எதை பார்த்தாலும் மார்க்கெட்டிங் அப்பா சார். இனிமேல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தெரிக்க விட்றேன் சார்.